கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் கிருபியுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் பார்க்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தொலைபேசியின் மூலமாகவும் கடிதத்தின் மூலமாகவும் எங்களிடத்தில் தொடர்பு கொண்டு அநேக ஆவிக்குரிய ஆலோசனைகளை பெறுகிறீர்கள் புத்தகங்களை கேட்டு வாங்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்புங்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஜப விண்ணப்பங்களை மறக்காமல் எழுதுங்க உங்களுக்காக நாங்கள் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம் அருமையானவர்களே வீட்டில் இருந்தபடியே தபால் மூலமாக பைபிள் பாடங்களை எளிமையாய் கற்றுக்கொண்டு ஒரு அழகிய சான்றிதழும் பைபிளும் இலவசமாய் பெற அருமையான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்கிறோம் கிருபு வார்த்தை என்ற தமிழ் மாத இதழும் வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் இன்டர்நேஷனல் என்ற ஆங்கில இதழையும் நீங்கள் பெற விரும்பினாலும் எங்களிடத்திலே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபு வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜே சி ஸ்கூல் ஆஃப் டைரக்டருமான ராஜா அவர்கள் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏ ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரனேஷன் திரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்து இந்த கிருபில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமையானவர்களே ரெண்டு குருந்தையுடைய புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும் ஆவிக்குரிய சபை ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய திருப்பணி ஊழியம் ஆவிக்குரிய ஆராதனை இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு வார்த்தைகள் புதிய ஏற்பாடு ஆவிக்குரிய என்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாக இருக்கும் என்று ரெண்டு குறுஞர் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார் எப்போ ஆவிக்குரிய ஊழியம் வந்து அதிக உள்ளது என்று சொல்லுகிறார் அதுக்கு முன்னாடி மூணாம் அதிகாரத்தில் ஏழாவது எட்டாவது ஒன்பது பத்து பதினோரு வசனங்களை நீங்க தொடர்ந்து தயவுசெய்து படிச்சீங்கன்னா ஒரு குறிப்பு எழுதி கொண்டு அதை படிச்சு பாருங்க பழைய ஏற்பாட்டு ஊழியத்தோட ஒப்பிட்டு புதிய ஏற்பாட்டு ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்கும்னு சொல்றாரு அது என்ன பழைய ஏற்பாட்டு ஊழியம் மோசே மலைக்கு மேலே போய் பத்து கட்டளையை வாங்கிட்டு வந்தாரு தேவனே அதை எழுதி கொடுத்தாரு அந்த மோசே கொடுத்த கட்டளைகளை வைத்து செய்யப்பட்ட ஆராதனையும் ஊழியங்களும் அது பழைய ஏற்பாட்டு ஊழியம் அது மாம்சத்துக்குரிய ஊழியம் அது உடல் ரீதியான ஒரு ஊழியம் ஆனால் கிறிஸ்துவுக்கு பிற்பாடு வந்திருக்கிற இந்த ஊழியமானது ஆவிக்குரியதாய் இருக்கிறது என்று அவர் அங்கே ஒப்பிட்டு பேசிக்கொண்டே வருகிறார் அப்படின்னா புதிய உடன்படிக்கையின் ஊழியம் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஊழியம் புதிய ஏற்பாட்டின் உபதேசம் என்பது அதன் நிமித்தமாய் செய்யப்படுகின்ற பணி என்பது ஆவிக்குரியதாய் இருக்கிறது அது மகா மேன்மையுள்ளதாய் இருக்கிறது முதல்ல பழசு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த புதுசனுடைய அதிக மகிமை என்னன்றது நமக்கு தெரியும் பழசு மேன்மையானது மட்டமானதல்ல சாதாரணமானதல்ல ஆனால் அதைவிட விட அதிக மேன்மையானது மகிமையானது புதிய ஏற்பாடாம் பழைய ஏற்பாடு பத்துக்கட்டளை கற்களினாலே எழுதப்பட்டது புதிய ஏற்பாடோ நம்முடைய இருதயமாகிய இந்த பலகையிலே எழுதப்பட்டது அப்போ அது தான் இது அதிக மகிமையானதான் தயவுசெய்து ஒரு பேப்பர் பேனா எடுத்து நான் சொல்லுகிற வசனங்கள் எல்லாம் நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா தான் இதை புரிஞ்சிக்க முடியும் இல்லாட்டி என்ன ஐயா திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டாம் வசன குறிப்புகளை கவனித்து நீங்கள் அதை முடிவெடுக்கும்படி உங்களை நான் நண்போடு கூட கேட்கின்றேன் பாருங்கள் பழைய பாட்டு ஊழியத்தை பற்றி முதல்ல பார்க்குறோம் அதை பார்த்தா யாத்திராம இருபத்தெட்டாம் அதிகாரம் ரெண்டு மூணாவது வசனங்களை படித்து பாருங்க ஆசாரினுடைய ஊழியத்தை பற்றியும் ஆசாரியனுடைய ஊழியம் செய்தவனுடைய உடையை பற்றியும் அங்கே ஒரு விளக்கம் வருது அதுல என்னான்னா யாத்திராமும் இருபத்தெட்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் உன் சகோதரனாகி ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடு நீ சொல்லுவாயாக பாத்தீங்களா அப்ப இங்க என்ன விளங்கிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பரிசுத்தமான உடை அவனுடைய உடைய பரிசுத்தமானது ஞானமுள்ளவர்கள் அல்ல அப்ப ஆசாரியனுடைய உடை ஏற்பாட்டு ஊழியமானது உடையிலே கூட அவன் பரிசுத்தம் இருக்க வேண்டும் அந்த உடை ஞானம் உள்ளவர்களால் அது புரிந்து கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது அடுத்து இந்த ஏற்பாட்டு ஊழியத்தை பற்றி நாம பாக்குறப்ப மேன்மையானது ஏன் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அவனுடைய உடையில பொண்ணு இருக்குமா ரத்தாம்பரம் இருக்குமா கோமேதக கற்கள் இருக்குமா சங்கிலி பசும் பொண்ணினாலே செய்யப்பட்டிருக்கிறது எல்லா வகை ரத்தனங்களும் அவன் உடையிலே இருக்குமா அப்போ அது மகிமையானதானே அது மேன்மையானதானே யாத்திராகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினேழுலேருந்து பத்தொம்போது வசனத்தை தயவு செய்து படித்து பாருங்கள் பொறுமையாக அடுத்து யாத்திராகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் அந்த உடன்படிக்கையை பெட்டி சீத்தி மரத்தினாலே செய்யப்பட்ட விலை உயர்ந்தது அதற்குள்ளே இருந்த பொருட்களும் மகிமையானவைகள் தளிர்த்த தளிர்த்தக்கோள் மன்னா இவைகள் எல்லாம் அங்கே இருந்ததான் அப்போ அது எவ்வளவு உயர்ந்தது என்று பாருங்கள் யாத்ராம இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் தேவன் அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் இடத்திலே மக்களை சந்தித்தார் என்று சொல்லப்படுகிறது சரி இதெல்லாம் அப்படி இருக்கிறது இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நாம் எல்லாரும் ஆசாரியர்களாய் ராஜரீக ஆசாரியர்களாக கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் மாற்றப்பட்டோம் நாம் பெற்றுக்கொண்ட உடை எது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது ஞான ஸ்யானத்திலே கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டோமே அப்ப இயேசுவே நமக்கு உடையாய் வந்திருக்கிறார் அங்க பொண்ணும் வெள்ளியும் தங்கமும் விலையேற பெற்ற கற்களும் வைத்து தைக்கப்பட்ட உடைங்க அதனாலே அவன் பரிசுத்தமாக்கப்பட்டாங்க இங்கே நாம் உடுத்திருக்கின்ற உடை ஞான கிறிஸ்துவையே நாம் உடுத்திருக்கின்றோமா அப்ப அந்த உடை மகிமையானது என்றால் ஆவியினாலே நாம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்து என்னும் ஆடை எவ்வளவு விலை மகா மேன்மையானதாய் இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் அங்கே மரத்தினாலே செய்யப்பட்ட உடன்படிக்கை இங்கே இயேசுவினுடைய இரத்தத்தினாலே செய்யப்பட்ட புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை இங்கே இருக்கிறது அப்ப மகிமையானது பெரியதா மகா மகிமையான மேன்மையானது பெரியதா என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சரி ஆவிக்குரிய ஊழியம் மகா மேன்மையானது என்று ஏன் இங்கே அவர் சொல்லுகிறார் அதை தெரிந்து கொள்வோம் பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஊழியம் யாருக்கு மாத்திரம் யூதர்களுக்கு மாத்திரமே ஆனால் புதிய ஏற்பாட்டின் ஊழியமானது யாருக்கெல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரம் இருந்து இருபது வசனத்தை படிக்கிறப்ப இயேசு சொல்கிறார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி பிதாகுமார் பரிசுத்தாவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞான கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கும் உபதேசம் பண்ணுங்க என்றார் அப்ப யூதர்களுக்கு மாத்திரமே இருந்த பழைய ஏற்பாட்டு பத்துக்கட்டளை ஊழியமானது மகிமையானதாய் மேன்மையானதாய் இருந்திருக்குமே என்றால் தேவனுடைய சமூகத்துல நான் வாங்கிட்டு வந்தப்ப அவனுடைய முகத்தை மக்கள் பார்க்கக்கூடாத அளவுக்கு பிரகாசம் இருந்ததாம் அது இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது அதே மேன்மையானதே என்றால் இயேசுவின் இரத்தத்தினாலே சர்வ லோகத்திற்கும் கொடுக்கப்பட்ட இந்த ஊழியமானது எவ்வளவு அதிக மேன்மையானது என்பதை செய்து ஒப்பிட்டு பாருங்கள் லேவியராகமும் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பழையற்பாட்டு எல்லாம் இங்கே பட்டியலிட்டு உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் ஏன் அது மேன்மையானதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் ஆவிக்குரிய ஊழியை ஏன் அதிக மேன்மையானது என்பதை ஒப்பிட்டு பார்ப்போம் ராகமும் ஒன்று ஆறில் சர்வாங்க தகன பலி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் போஜன பலி அல்லது பானபலி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சமாதான பலி நாலாம் அதிகார ரெண்டு மூன்றாவது வசனத்திலே பாவ நிவாரண பலி ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு முதல் பத்தொன்பது வசனங்களிலே குற்ற நிவாரண பலி இந்த பலியெல்லாம் செலுத்தணும் வருஷ வருஷம் செலுத்தணும் செலுத்தி அதை கொண்டு போய் தேவன் அந்த சந்திக்கின்ற உடன்படிக்கை பெற்று இருந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மாத்திரம் தேவன் அங்கே அவருடைய பிரசன்னம் அங்கே இருந்தது அதை போய் வாங்கிட்டு வந்து அந்த இரத்தத்தை மக்கள் மேலே தெளிக்கும் பொழுது அவர்கள் பாவத்திற்கு இரக்கம் பெற்றார்கள் பழைய ஏற்பாட்டில் அப்படின்னா என்ன அர்த்தம் வருஷம் வருஷம் மாதிரி வரணும் இந்த மாதிரி எல்லா பலியையும் செலுத்தணும் அவர்கள் பாவம் செய்ததற்காக அவர்கள் இரக்கம் பெற்றார்கள் சரி இப்ப புதிய ஏற்பாட்டு ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம் என்றும் அது ஏன் மகா மேன்மையானதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல சொன்னேன் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த ஆவிக்குரிய ஊழியமும் வசனமும் பொருத்தமாக இருக்கிறது ரெண்டாவது அங்கே மிருக ரத்தம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பலி கொடுக்க வேண்டியிருந்தது ஆனால் எல்லா பலியும் சேர்த்து ஒரே பலியாக ஒரே ஒரு தரம் வருஷ வருஷம் அல்ல ஒரே ஒரு தரம் இயேசுவின் ரத்தமானது சிந்தப்பட்டது அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாருமே பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் புதிய ஏற்பாட்டும் அதனுடைய ஊழியமும் ஆவிக்குரியதாய் இருக்கிறது மகா மேன்மையாய் இருக்கிறது ஏன் தெரியுமா பழைய ஏற்பாட்டிலே பலதரப்பட்ட பலி அது வருஷ வருஷம் செலுத்தப்பட்ட பலி எபிரேயருடைய புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்திலே ஒரே தரம் பலி இயேசுவின் ரத்தம் பலி பாவம் நினைவு கூறப்பட்டது மன்னிக்கப்பட்டு பாவம் இல்லாமலே போய்விட்டது புதிய ஏற்பாடு ஏன் மேன்மையானது பழைய ஏற்பாட்டு முறை ஏன் தேவையில்லை யோசித்து பார்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தெட்டாவது எட்டாவது வசனத்திலே பாவம் மன்னிப்புக்கு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருமுழுக்கு பெற்ற எல்லாருக்கும் பாவம் மன்னிக்கப்படுகிறது அங்கே மிருக ரத்தத்தை வருஷம் வருஷம் கொண்டு போய் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு பழி செலுத்தினாலும் பாவம் அங்கே நினைவு கூறப்பட்டது இங்கே பாவம் மன்னிக்கப்பட்டது பிரியமானவர்களே அங்கே அவர்கள் இவைகளை செய்ததினாலே தான் பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்கும் ரெண்டு குழந்தையர் நாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் பாவ மன்னிப்பை இது ஏன் ஆவிக்குரிய ஊழியம் மகா மேன்மையானது என்று இப்பொழுது புரிகிறதா இன்னும் ஒன்று ரெண்டு பார்ப்போம் ரெண்டு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நீதியை கொடுக்கின்ற ஊழியமா நம்மள நீதிமானா எண்ணுகிற அளவுக்கு இந்த ஆவிக்குரிய ஊழியம் ஏற்பாட்டு ஊழியம் புதிய ஏற்பாட்டு ஆராதனை அமைந்திருக்கிறது பலியானது அமைந்திருக்கிறது அங்கே நீதிமான்களாக யாரும் எண்ணப்படவில்லை மோசே கூட குற்றவாளியாக மாறி போனான் பிரியமானவர்களே யோசித்து பார்க்க வேண்டும் பதினோராது வசனம் மூன்றாம் அதிகாரம் பதினோராது வசனத்திலே இந்த ஊழியம் என்றைக்கும் நிலைத்திருக்கும் ஏற்பாட்டு ஊழியம் கடந்து போனதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இது ஏன் ஆவிக்குரிய ஊழியம் மகா மேன்மையானது அப்படின்னு சொல்லப்படுதுன்னா அது மேன்மையானது இப்பொழுது ஆசிரிப்பு கூடாரம் இல்லை தேவாலயம் இல்லை ஒன்றுமில்லாமல் போய்விட்டது ஆனால் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை படித்தால் மகிமையுள்ள சபை அப்ப சபையின் மூலமாய் சபைக்குள்ளே சபையிலே மகிமை இருக்கிறது அந்த மகிமையானது ஆவிக்குரியதாய் இருக்கிறது ஆனபடியினாலே இது மேன்மையான ஊழியம் புதிய ஏற்பாட்டு சபை புதிய ஏற்பாட்டு ஆராதனை புதிய ஏற்பாட்டினுடைய ரட்சிப்பின் வழிமுறை புதிய ஏற்பாட்டின் ரத்தம் புதிய ஏற்பாட்டினுடைய வழி எல்லாமே அதிக மேன்மையானதாக இருக்கிறது இந்த அதிக மேன்மையானதை நாம் பின்பற்றி பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆனபடியினாலே அதிக மேன்மையானதை நாம் தெரிந்து கொள்வோம் அது கிறிஸ்துவினாலே வந்திருக்கிறது அது மோசையினாலே வந்த வழியில் இருந்து அல்ல என்பதையும் கிறிஸ்துவினாலே வந்திருக்கிறது அதை நாம் தெரிந்து கொண்டு அதிக மேன்மையான ஆவிக்குரிய வழியிலே நடக்க தேவ நமக்கு உதவி செய்வாராக இதை பற்றிய சந்தேகங்களை கேள்விகளை நீங்கள் எழுதி பதில்களை வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு கூட ஊக்கப்படுத்துகிறேன் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உடைய சமூகத்திலே நன்றி சொல்லுகிறோம் புதிய ஏற்பாட்டு ஊழியமானது ஆவிக்குரியது என்றும் அது அதிக மேன்மையானது என்று நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம் அதை இன்னும் ஆழமாக வசனத்தின் துணை கொண்டு படித்து நான் இந்த அதிக மேன்மையான ஊழிய வழியிலே இருக்கிறேனா என்று எங்களை நாங்களை சரி செய்து கொள்ள நீர் உதவி செய்து எச்சரிக்கை கொடுத்திருக்கிறீர் நாங்கள் சரியான வழியில் நடக்க எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோகத்தின் தூய பிதாவே ஆமே உள்ள வார்த்தை வாசகர் நேர்களே சிறப்பு கூடுகை மே மாதம் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் பெங்களூர் பட்டணத்தில் நடைபெற உள்ளது மேலும் விபரங்களுக்கும் முன்பதிவு செய்யவும் உடனே தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள செல்போன் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று வேதாகம கல்லூரியில் படிக்க இயலாதவர்களுக்கு இலவச அஞ்சல் வழி வேத பாடங்கள் எங்களிடம் உண்டு மேலும் கிருபையுள்ள வார்த்தை இம்மாத இதழ் படியுங்கள் த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் மேகசின் அவைலபிள் உங்களின் தெளிவான விலாசத்தை எழுதி அனுப்ப மரவாதீர்கள் எங்கள் முகவரி கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு